புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் மன்சூர் அலிகானிடம் பேச போறோம். வணக்கம் சார். ஏற்கனவே பேசுன்னு பார்த்தா இனி பேசி என்ன பண்ண போறீங்க? இல்லை, நிறைய கான்ட்ரவர்சி இப்போ போயிட்டுருக்கு உங்களை பற்றி. ஸோ நிறைய ப்ரெஸ் மீட்டு, அதுக்கு நீங்கள் ஒரு பதில் சொல்ல, மற்றவங்க எல்லாருமே வந்து எக்ஸ்ட்ராலத்தில் பதிவு போகிற அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி, நீங்கள் சொல்லுங்கள். என்ன கான்ட்ரவர்சியல் போ? இல்லை, நீங்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் லியோ படத்தில் உங்கள் கூட நடித்த சக நடிகை த்ரிஷா பற்றி பேசினது தான். ஏன்னா நீங்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் பயன்படுத்தின வார்த்தைகள் வந்து கொஞ்சம் தவறானதாக வெட்டி கட் பண்ணி விட்டுருக்கான்னு எவ்வளவோ சொன்னேன், கேட்கல யாரும். எத்தனை தடவை கதறேன் நான், கட் பண்ணி காமிச்சிருக்காங்க, அவங்கள எல்லாம் உசுப்பேற்றி விட்ருக்காங்கன்னு. இப்போ பேர் உங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சாரா? அதை மட்டும் ஒரு தடவை காமிங்க அங்கே பேர். அதை மட்டும் ஒரு தடவை காமிங்க, அது போதும் எனக்கு, வேறு ஒன்றும் வேணாம். இல்லை, அந்த வீடியோ நானும் பார்த்தேன். அந்த வீடியோவில் வந்து ஒரு பத்திரிக்கையாளர் வந்து உங்களை பார்த்து கேட்குறாரு, இப்போ வந்து பெரிய நடிகர்கள் படத்துலலாம் வந்து நடிகைகள் ஃபோட்டோ வந்து போஸ்டரில் வைரமுத்துவில் ஆரம்பித்து வைரமுத்துவில் முடிக்கிறேன் அந்த வீடியோ. வைரமுத்து டச் பண்ணாவே மிகப்பெரிய டேஞ்சர் தான் போல், கருப்பு வைரம். அதில் வைரமுத்து ஐயா வந்து கதாநாயகிகளை வந்து சரியாக கதாநாயகர்கள் காட்டுறதில்லை, கதாநாயகிகள் சரியாக காட்டுறதில்லை, அதனால் அதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்றது சொல்லியிருக்கேன். முன்னாடி வெட்டிட்டாங்க, பின்னாடி வெட்டிட்டாங்க, அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அது அவங்க வாழ தகுதி இல்லாதவன், சிரஞ்சீவி வந்து வக்ர புத்தி இந்த மாதிரிலாம் பேசியிருந்தாங்க, அதனால் என் லாயர் வந்து மணி ஷூட் போடுறாரு, வேறு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி சார், இப்போ தமிழ் சினிமாவில் இந்த பலாத்கார காட்சிகள், ரேப் காட்சிகள்லாம் வந்து இப்போ வர தமிழ் சினிமாவில் நம்ம பார்க்குறதே கிடையாது. நீங்கள் திரும்பி வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் அப்படி பேசுகிறப்போ திரும்பி பின்னோக்கி போகிற மாதிரி இல்லையா? ஏன்னா வந்து பெண்கள் வந்து எப்பொழுதுமே பலாத்காரம் பண்ணுற ஒரு பொருளாக சினிமாவை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல? அம்மா, நீங்கள் மறுபடியும் பின்னோக்கியே போய்கிட்டு இருக்கீங்க. அது வைரமுத்தையா வந்து கதாநாயகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதனால நான் பேசினதுமா, மற்றபடி தனிப்பட்ட மனுஷியை நம்ம சொல்லவே இல்லைம்மா, புரியுதுங்களா? ஓணத்தில் போறார், ஓணத்தில் போறோம், ஓணத்தில் போறார், ஃப்ளைட் போட்டோம் சத்தமா. இப்போ மன்னிப்பு கேட்டாச்சு, அவங்க நீங்க மன்னிப்பு கேட்டுட்டீங்க. ஐயோ, அந்த கர்மத்தை ஏங்க சொல்றது? நான் எதுக்குங்க மன்னிப்பு கேட்குறேன்? ஏங்க, உலகமே எனக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்காங்க, உலகமே எனக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, அந்த மாதிரி ஸ்டேஷன் கூப்பிட்டாங்க, அடுத்த நாள் வரேன்னு கடிதம் கொடுத்துட்டேன். அடுத்த நாள் காலையில் என்னடானாக்கு ஆஃபீஸுக்கு போய் பார்த்துட்டு போட்டிருக்கணுன்னே, ஐயோ மன்சூர் அலிகான் தலைமறைவுன்னு போட்டு சாவடிக்கிறான். டேய் அப்பா, 2 மணிக்கு நான் வரேன்ப்பா, ஃபோன் போட்டு சொல்லிடு அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு நேராக போனேன். ஒரு 1/2 மணி நேரம் கேட்டாங்க என்ன நடந்தது. இது மாதிரி நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, அதை விட்டுட்டு மன்சூர் அலிகானை இந்த மாதிரி இதில் மாட்டி விட்டு அந்த அம்மா வருத்தப்பட்டதுங்க. அவங்க கேட்டிருக்காங்க போல், த்ரிஷா வீட்டுக்கு போனோம், அவங்க வருத்தப்பட்டதாக சொன்னாங்க. ஐயோ அப்படின்னா எனக்கும் வருத்தம் தாங்க, இது போதுங்க, நீங்கள் வரலாம் எழுதி வாங்கிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. நான் வந்து வீட்டில் படுத்திருந்தேன், எனக்கு மனசங்கட்டமாக இருக்குது. நானும் சரி நம்ம எழுதினேன், ஏய் உனக்கு போடுவேன் சும்மா, ஒரு பார்த்திபன் மாதிரி, கமல்ஹாசன் மாதிரி ஒரு ஏதோ ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி கலிங்கத்து கதையெல்லாம் சொல்லி நான் வெண்டுட்டேன். அதனால் எனக்கு மனசு என்னென்னா, எனக்கு ஆதரவு வச்சு பேசுனாங்க பாருங்கள், ஆயிரக்கணக்கான பேர் ஒரு வாரமாக தொடர்ந்து, அதாவது என்னை ஆதரித்து பேசினவங்களும், எதிர்த்து பேசினவங்களையும் மதிக்கிறேன், ஆதரித்து பேசினவங்களையும் மதிக்கிறேன். ஃபோனில் வந்து பதில் சொல்ல முடில, ஆயிரக்கணக்கான ஃபோன் டெய்லி, என்னால் அட்டன் பண்ண முடில. இப்போது என்னாச்சுன்னா, அவங்க தப்பாக பேசுகிறாங்க. அதாவது கடந்த காலம்ங்கிறது எல்லாத்துக்கும் இருக்குது. நான் என் சக நடிகர்களை சினிமாவில் ரொம்ப மதிக்கிறவன், நடிகர்களை தப்பாக சொன்னால் அதில் நானும் அடக்கம். நடிகர்களை தனியாக பிரித்து பார்க்க முடியாது. ஆண் வர்க்கமும் பெண் வர்க்கத்துக்கு மிக மிக கரணிய கர்த்தாக்கள் நாங்கள் தான் அதுக்கு முழு பொறுப்பு. நான் எப்போவுமே எல்லாத்தையும் மாதரசிகள். ஐய் உள்ள போ, என்ன பதியா, போயிடு. அவங்களை என்ன சொல்லுவேன்னா, பெண்களை மரியாதையாக தான் பேசிகிட்டு இருப்பேன். ஸோ அவங்க என்ன, இன்னொன்று முதல் பதில் அவங்க சொன்னது, முதல்ல என்ன மனுஷங்களுக்கு பண்ணது தப்பு ஆனா அப்படின்ட்டு என்னென்னமோ விஷயத்தை கேட்குறாங்க. அது எனக்கு தயவு செஞ்சு அது பேசியவர்கள் மன்னிக்க, என்னால் தாங்க முடியல. அதனால் நான் சிம்பிளாக என்ன சொல்லியிருந்தேன், இப்போ ஒரு மனசு பொறுக்கலை, தூக்கம் இல்லை, நான் எழுதிட்டு அதை பேசி அனுப்பிச்சிடுறேன். இந்த கூகுளில் இந்த வாட்ஸ்அப் வருது, பிஆர்ஓக்கு 4 மணி 5 மணி இருக்கும். அதில் இந்த மாதிரி என் சகத்திரையை நாயகி த்ரிஷாவை என்னை மரணித்து விடு, அவ்வளோ
என் சகோதரியனாகி திரிஷாவை என்னை மரணித்து விடு. அதுதான் நான் சொன்னது. அப்புறம் நான் மாட்டுக்கு காலையில் இருந்துச்சு, ஓகே போயிடுச்சு, பிஆர்ஓ பார்த்துட்டு அதை போட்டுறேன் அப்படின்ட்டாரு. நான் மாட்டுக்கு 2 மணி வரைக்கும் என் பழப்பை பார்த்துட்டு சுற்றிட்டு வரேன். இங்கே வைரல் ஆகிட்டுருக்கு, வீட்டிலேருந்து பல பேர் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் தெரியல அம்மா, ஏன்னா எனக்கு அட்டன் பண்ண முடியல, நான் பயங்கர இதாகிட்டேன். அதை எடுத்து பார்த்தா அப்புறம் ஒருத்தர் வர்றா மதுரையிலேருந்து கத்துறான், ஏ மன்சூர் என்னையும் டக்குன்னு மன்னிப்பு கேட்டேன். ஏய் நான் எங்கடா கேட்டேன், டக்கு டக்குன்னு பார்க்குறேன். அப்புறம் பிஆர்ஓ கேட்குறேன், அவர் சொல்கிறாரு இல்லைங்க அப்படித்தாங்க. அடா பாவியலா, நான் பேசுகிறத கேளு, ஆடியோ கேளு அப்படின்னாக்க, இல்லைங்க நீங்கள் அனுப்பிச்சது இப்படி தான் பெண்டிங்காக நினைக்கிது. என் சகத்திரே நாயி கட் பண்ணுங்க சார். இப்போ நீங்கள் கரெக்டாக என்ன சொல்ல வரீங்க, மன்னிப்பு கேட்டுட்டேன்னு சொல்கிறீங்களா இல்லை மன்னிப்பு கேட்கலன்னு? இத்தனை தடவை சொல்கிறது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் தப்பே செய்யலை, இந்த வீடியோ மட்டும் இருக்க காமிங்க. இதை நான் தப்பு பண்ணியிருந்தா அந்த வீடியோ முழுக்க ஒரு தடவையாவது நீங்கள் காட்டுங்க. அதை காமிச்சிங்கன்னா மக்களே முடிவு பண்ணிக்குவாங்க. நான் தப்பு பண்ணிங்கன்னா என்னை நடு ரோட்டில் நிற்க வச்சு என்னை கல்லால் அடிங்க. மோடி சொல்லியிருப்பாருல்ல, இந்த நோட்டு செல்லாமே அப்போ என்ன இந்த மாதிரி 40 நாளைக்குள்ளே பிளாக் மணியெல்லாம் வந்துடும். அப்படி வந்து இந்த சீராகாட்டி என்ன 40 நாள் நடு முச்சந்தில நிற்க வச்சு என்ன தீ வச்சு கொளுத்துங்கன்றிருப்பார். ஏன்னா தீ வச்செல்லாம் கொளுத்த வேணாம், எல்லோரும் கல்லால் அடித்தா ஓகே. அதாவது வந்துட்டேன், போலீஸ்காரங்க கேட்டாங்க இது, நான் பாட்டுக்கு வந்துட்டேன், என்ன ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு மனசு கேட்கல. அதை பார்ட்டிமெண்ட் ஸ்டைலில் நம்ம ஏதாவது ஒன்று எழுது ஒன்று எழுது, அடக்க நினைத்தால் அடங்க மறு, திரைக்கதாநாயகி திரைநாயகி திரிஷாவை என்னை மரணித்து விடு. அதுதான் நான் சொன்னது. அது ஃபோனில் பேசுனது வந்து அதை இது எப்படி சேர்ந்தது, மன்னித்து விடுனாயிருக்கு. எனக்கே அதிர்ச்சியிலேருந்து மீள முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே மறுத்து சொன்னாலும் தப்பாயிடும், நான் சொன்னது இதுதான். அதை ஃபோனில் பண்ணது அப்படி ரெக்கார்டாகிருக்கு, பிஆர்ஓவும் தட்டி விட்டுட்டார். நான் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பேசிக்க விரும்பலை, நான் புதுமையாக சொல்ல போனேன். அதுக்காக அது அந்த நாயகி வந்து எனக்கு என்ன முன்னாடியே சொன்னேன் இல்லையா, திரைப்பட கதாநாயகிகளாக இருக்கட்டும் நடன கலைஞர்களாக இருக்கட்டும் பெண்கள் எல்லாமே ரொம்ப உயர்வாக இதாக தான், மாந்தரசிகள் மாதரசிகள் இப்படி தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அந்த ஆயிரக்கணக்கான சேனல்களில் என்னை வக்காலத்து வாங்கினவங்க எனக்காக பேசுனது மன்சூர்லிகான் செஞ்சு தவறு அப்படின்னு ஆரம்பித்தாங்க. ஆகா நான் தவறே செய்யலையேடா, நான் ஏன்டா தவறே செய்யாமல் ஏன்டா இப்படி சொல்கிறாங்கன்னு ஒரு மன உறுத்தல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதை காரணம் காமிச்சு கடந்த காலங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று, எல்லாத்துக்கும் ஒரு கடந்த காலம் இருக்குது. அதை சொல்லிக்கிட்டு இந்த மாந்தரசிகள் சினிமாவை சேர்ந்த என்னோடய கதாநாயகிகளுக்கு வந்து என்னோடய பாதி என்னோடய குடும்பம் மாதிரி தான், அவங்கள சொன்னால் என்ன குடும்பம் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஆண் வர்க்கம் சரிக்கு நகர் சரி நிகர், அவங்க செய்கிற தப்பில் எங்களுக்கும் அதில் உடந்தே இருக்குது. அதனால நான் தாழ்மையுடன் அந்த மாதிரி என்னை மரணித்து விடுன்னு சொன்னேன், அதுதான் உண்மை. இப்போ மானரஸ்ட வழக்கு போட்டிருக்கீங்களே சிரஞ்சீவி, அது எப்படி? அப்புறம் அதை கட் பண்ணி காமிச்சது கேட்கணும்ல எனக்கு, மன்சூர் சார் என்னன்னு என்று கேட்டிருக்கணும். அதை யாரோ ஒருத்தர் பின்னாடி இருக்காங்க, அதை கண்டுபிடிக்கத்தான் இது. இந்த இதுவும் சரி, உமன்ஸ் கமிஷன் மேலேயும் அது மேலேயும் போடுறேன், உமன்ஸ் கமிஷன் மேலேயும் போடுறேன், சிரஞ்சீவி மேலேயும் போடுறேன். ஏன்னா அவர் வக்கர புத்தி எதாவது சொல்லியிருக்கார், முதல்ல கேட்டிருக்கணும். கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். நீங்கள் புதிய தலைமுறையில் மட்டும் அது ஒரு தடவை போடுங்க ஐயா, மக்களே சொல்லிடுவாங்க. நான் தப்பு பண்ணியிருந்தா நான் அதுக்கான தண்டனை எதுக்கு தயாராக இருக்கேன். போங்க போங்க. இது மாதிரி சார் லோகேஷ் கனகராஜ் பேசினாரா? ஏங்க லியோவுக்கும் லோகேஷ் கனகராஜுக்கும் விஜய்க்கும் அந்த டீமுக்கும் எதுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. நான் 150-200 பத்திரிகையாளர் வந்திருக்காங்க, என் பிஆர்ஓ இருக்காரே அவரை முதல்ல சொல்லணும். யாரோ இப்போ என்னென்னமோ கேட்குறாங்க, எதுக்கு வந்து அந்த கேள்வி விட்டு போட்டு வைரமுத்து இந்த மாதிரி சினிமாவில் கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல, நான் கேட்குறேன் அதில். அதெல்லாம் இவங்க காட்டவே இல்லை. வைரமுத்தில் ஆரம்பித்து வைரமுத்தில் முடிப்பேன், அந்த வீடியோவை மட்டும் காட்டுங்க. வைரமுத்து தொட்டாவே சாக்கடிக்குதுப்பா, அவர் கருப்பு வைரம்ங்கிறது சரியாயிடுச்சு. சீமான் அவர்கள் கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு வைரமுத்து சொல்லியிருக்காங்க. ஆதலினால் வைரமுத்த ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள்னு முடிச்சிருப்பேன். அதை நீங்கள் காமிச்சா மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் பேசினதுக்கு வந்து சீமான் அவர்கள் வந்து நகைச்சுவை உணர்வாக நீங்கள் பேசியிருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அட ஆமாப்பா, அது எதுக்கு இப்போ நோண்டி நொங்கெடுத்துக்கிட்டு? எனக்காக பறிஞ்சு பேசிய எல்லாருக்காகவும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இனிமேலும் கதாநாயகிகளை எல்லாத்துக்கும் கடந்த காலம் இருக்குது, எதிர்காலம் இருக்குது, அவங்க திருமணமாகணும் எல்லாம் ஆகணும், பழசெல்லாம் யாரும் தயவு செஞ்சு பேசாதீங்க. என்ன அவங்கள தாக்குனாலும் என்ன தாக்குற மாதிரி தான்,
எங்கள் சினிமாவில் ஆண் வர்க்கமும் அதுக்கு காரணம். அதனால் நன்றி வணக்கம்.